ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த பிளஜன்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வந்துட்டு ஒரு ஃபுட்டேஜுக்கு சினிமேட்டிக் ஓப்பனிங் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். தென் நீங்கள் பார்க்குற இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு தென் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான சினிமேட்டிக் ஓப்பனிங் வந்து எந்த எப்படி மேக் பண்ணலாம் கேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு பிக் இல்லைனா ஒரு இமேஜோ இல்லைனா வந்துட்டு ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கெயின் மாஸ்டர்லேயே வந்து ரீசெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த ஓப்பனிங் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஜஸ்ட் இதில் வந்துட்டு ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உள்ளே போகும். உள்ளே வந்துட்டு சில மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது. இல்லை சினிமேட்டிக் ஓப்பனிங் அப்படின்ட்டு இருக்கு. பட் நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் இன்டர்நெட் கொடுத்து சினிமேட்டிக் ஓப்பனிங் அந்த ஓவர்லேயில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தென் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். தென் உங்களுக்கு எப்படியான ஓப்பனிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வரணுமா, கீழேருந்து மீன் அதாவது சென்டர்லேருந்து மேலே போகும், இல்லை வந்து மேலேருந்து கீழே வரும். அந்த க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் அதோட ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை மல்டிபிளாக இருக்கும், க்ளோசிங்க்கு ஒரு மாதிரி இருக்கும். தென் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு வந்து நான் அனிமேஷன்ஸ் எதுவும் செலக்ட் பண்ணல, ஏன்னா வந்துட்டு இது இதே வந்துட்டு ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. தென் பிளெண்டிங்ஸ் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. பட் வந்துட்டு நீங்கள் வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு தென் இந்த ஆப்ஷனுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் இந்த சினிமேட்டிக் ஓப்பனிங் அப்படிங்கிறதே வந்துட்டு ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். இப்போ ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஓப்பனிங் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். தென் இதை நீங்கள் ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு வேறு வழி இல்லை. இதில் வந்துட்டு ஓரளவுக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்லோவாக பண்ணுற மாதிரியோ இல்லை ஸ்பீடாக பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது இந்த ஓவர்லேயில். தென் அதுதான் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி வந்துட்டு நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் இந்த ஓவர்லேலாம் இல்லாமல் நீங்களே வந்துட்டு மேலே ஒரு கலர் பாரும் கீழே ஒரு கலர் பாரும் கொடுத்து நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணி வந்துட்டு நீங்கள் ஓனாக தென் அந்த மூமெண்ட்ஸ்லாம் நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் கீ ஃப்ரேம்ஸ்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தென் இது வரைக்கும் ப்ளகின்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ப்ளகின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஐ பட்டன் இல்லை வந்து வீடியோட என் கார்டாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.